சொன்னா நம்ப மாட்டீங்க, மொத்தமே மூணு டிரெஸ், குளிர் தாங்கறதுக்கு ஒரு ஜோக்கின். இது மட்டும்தான் என்னோட மொத்த லக்கேஜே. எப்ப வேணாலும் கிளம்பி அடுத்த இடத்துக்கு போயிருவேன். உனக்கு என்னப்பா ஐடில வேலை, லட்சத்துல சம்பளம், செலவு பண்ண தெரியாம ஊர் சுத்த கிளம்பிட்ட அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. வேலையில இருந்த மன அழுத்தம், அதோட தொடர்ச்சியா வேலையை விட்டுட்டேன், எல்லாமே போதும்னு கிளம்பி வீட்டுக்கு வந்தா 18 வயசு கடந்த ஒரு பொண்ணுக்கு இந்த சமூக கட்டமைப்பு விதிச்சிருக்க எந்த விதிமுறைகளும் பிடிக்காம ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு சின்ன தைரியம், எதை பத்தி யோசிக்காம 4 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். இப்படிதான் போடியில இருந்து கிளம்பி இந்தியாவோட பெரும்பான்மையான கிராமங்களை கடந்து இப்ப லாக்டவுன் காரணமா மணாலில இருக்கேன். தன் பயண கதையோட தொடக்க புள்ளிய எந்தவித சலனமும் இல்லாம கடக்கும் நதிய போலவே விவரிக்கிறாங்க திவ்யா. எந்த பிளானும் இல்லாம தன் கையில வச்சிருந்த கொஞ்சோண்டு சேமிப்பு மட்டும் வச்சுக்கிட்டு தன்னோட பயணத்தை தொடங்கிய வாழ்க்கை பயணங்களால மட்டுமே அர்த்தமுள்ளதாக மாறியிருக்கதா சொல்லும் திவ்யா கிட்ட பேசணும். யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம தான் கிளம்பினேன். நெருங்கிய ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும் இன்டர்வியூக்காக பாண்டிச்சேரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேராடூனுக்கு கிளம்பிட்டேன். தனியான பயணம் தான். ரிஷிகேஷ் போனப்போ அங்க ஒரு வெளிநாட்டு பயணி பழக்கமானாங்க. அவங்களுக்கு நேபாளம் போறதுக்கு கூட ஒரு வழித்துணை ஆள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது, வரியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே அவங்க கூட சேர்ந்துட்டேன். இப்படிதான் போற இடத்துல எல்லாம் என் பயணத்துக்காக துணியா யாராவது எனக்கு கிடைச்சிட்டே இருந்தாங்க. மனிதருக்கு மேல நம்பிக்கை அதிகமாச்சு. இன்னும் மனுஷங்களுக்குள்ள ஈரத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு இயற்கை மேல இன்னும் காதலாச்சு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையை சொல்லுங்க, இந்த பயணத்துக்கு உங்களுக்கு பொருள் செலவே ஆனது இல்லையா அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரிஷிகேஷ் போனப்போ அங்க உள்ள சிறு அமைப்புக்கு அவங்களோட தயாரிப்பு பொருளுக்கு சோசியல் மீடியாவில கண்டென்ட் எழுத சொன்னாங்க. பதிலுக்கு சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்பதான் எனக்கு இப்படி ஒரு எளிமையான பண்ட மாற்று முறை இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. அப்போல இருந்தே கையில காசு கிடையாது, நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற பயம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சது. இன்னும் தைரியமா கிளம்ப ஆரம்பிச்சேன். அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அறிமுகத்தால உத்தரகாண்ட் போகலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ண. உத்தரகாண்ட்ல கடைக்கோடியில இருக்கிற அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு மாற்று கல்வி முறையில டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் சாப்பாடும் தங்கறதுக்கு இடமும் கொடுத்தாங்க. எனக்கு பெருசா எந்த செலவும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட பயணத்துல உங்களை பாதிச்ச அல்லது உங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்திய சம்பவங்கள் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நான் குழந்தைகளோட அதிகமா இருந்திருக்கேன். பொருளாதார தடைகளும் சாதி அடுக்குகளும் படிக்கிற பசங்களோட மனசுக்குள்ள என்ன பண்ணுமோனு, எனக்குள்ள கோபத்தையும் எதிர்காலத்துல என்னென்ன விளைவுகள் உண்டாக்குமோனு பயத்தை உண்டு பண்ணுச்சு. கேதர்நாத் பக்கம் போயிருந்தப்போதான் அதை கண் கூடவே நான் பார்த்தேன். உயர் சாதிக்கும் தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கும் வேற வேற பள்ளிக்கூடம்னு கட்டி வச்சிருந்தாங்க. அங்க உள்ள குழந்தைகளுக்கு மதிய சாப்பாட்டுக்கு அரசாங்கம் ஒதுக்கியிருக்க தொகை மொத்தமே பாத்தீங்கன்னா 4 ரூபாய். அந்த 4 ரூபாயில அப்படி என்ன ஆரோக்கியமான சாப்பாடு கிடைச்சிரு போது. அதனால அங்க உள்ள குழந்தைகளை வச்சு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க வழி பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால பேஸ்புக் மூலமா நண்பர்களை ஒருங்கிணைச்சு சமையலையும் ஒரு பாடமா வச்சு சாப்பாடும் கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்படி உடனே உடனே இடத்தை மாத்துறதுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு அங்க கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ப மாட்டீங்க, மொத்தமே 3 டிரெஸ், குளிர் தாங்கறதுக்கு ஒரு ஜோக்கின், இது மட்டும்தான் என்னோட மொத்த லக்கேஜ். எப்ப வேணாலும் கிளம்பி அடுத்த இடத்துக்கு நான் போயிடுவேன். உங்களோட எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னு அங்க கேட்டதுக்கு, அப்படி எதுவும் கிடையாது, தலைக்கு மேல வானம் இருக்கு, விழுகாம தாங்கி பிடிக்க நிலம் இருக்கு, அடுத்த நொடி அடுத்த நாள் என்ன எங்க இழுத்துட்டு போகுதோ அங்க அப்படியே இறகு போல நகர்ந்து போகட்டுமே இந்த வாழ்க்கை அப்படின்னு பேசி முடிச்சாங்க. மேலும் இதே மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்க வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. கூடவே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.